இன்னுகுட்டி என்னமா நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? அது எப்படி விளையாடுது? நான் உன் கண்ணல ஒரு துணியை கட்டி விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் நின்னுப்பேன். நீ என்ன கண்டுபிடிச்சு தொடணும். சரியா? சரி கட்டி விடு. வரக்கு தான் கண்ணு தெரியாதே, அதனால அது இல்லாமலே விளையாடலாம். நான் சொல்லும் போது தான் வரணும். சரியா? வா 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 வா. நான் இங்க இருக்கேன். சிச்சோ, இதுக்கு போய் வருத்தப்படுற? இந்த ஒரே மாசம்தான், அப்புறம் இந்த மீனு குட்டி எல்லாத்தையும் பார்க்க போகுது. எனக்கு யாரையும் பார்க்க வேணாம். அப்புறம் உன்னை பார்த்தா போதும். பூர்ணி போயிட்டு வர. பூர்ணி போயிட்டு வர. என்ன டேய், என்ன நீயா சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? ஏய் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நம்ம புள்ள பேசுறத கேட்டேன், சிரிப்பு வந்துருச்சு. ஏ, என் பையன் இப்பவே ஏதாவது இடக்கு மடக்க பேசுறானா? இந்த பாரு, பொறுக்கு பொறுத்து பொண்ணுதான் நான் உன்கிட்ட பலமுறை சொல்லிட்டேன். என்ன பொண்ணுதான் எனக்கு தெரியும். பொண்ணா எனக்கு வேணாப்பா. உனக்கு வேணாம், போ. எனக்கு வேணும். ஏன்டா வேலைக்கு போங்க நேரமாக? போறாத்தா, இன்னும் ஒரு மாசத்துல தெரிஞ்சிருமில்ல, அப்ப பாப்போம். பாரு பாரு, கண்டிப்பா எனக்கு பொண்ணுதான் பிறக்க போறா. கண்டிப்பா கிடையாது, பையன் பிறந்தா கருப்புற எனக்கு கடா வெட்டுறத வேண்டி இருக்கேன். கண்டிப்பா பையன் தான். போறாத்தா. வாடி உங்கதானே வேணு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பொண்ணுதண்டைக்கு பொண்ணு பொண்ணுங்கிறிய, பொண்ண பெத்து என்னத்தை கிடைக்க போற சொல்லடி. என்னையும் உன்னையும் பாத்துக்கிறதுக்கே என் பையன் படாத பாடுபடுறான். இதுல வேற பொட்டைய பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பொட்டைய பெத்துக்கிட்டா கொட்டியா வச்சிருக்க சீதனம் குடுக்கறதுக்கு? சும்மா அறிவு கட்டதனமா பேசுறீங்க. பொண்ணெல்லாம் கடைசி வரைக்கும் கூடவே வரமாட்டா தெரியுமா? போய் உன் புருஷனாட்ட நீயும் வேண்டிக்க, பொண்ணு வேண்டாம் பையனை குடுன்னு. ஆமா, எதை சொன்னாலும் கண்ணுங்க தண்ணிய பொலபொலன்னு ஊத்திருவிய. ஆதரவ பாருடி, இவன் கொடுக்கற கஷ்டம் போதாதுன்னு இன்னொன்ன கூப்பிடுறான். அக்கா தண்ணி இருக்க போற வரீங்களா? அக்கா ஒண்ணு வேண்டாம் சொல்றதுக்கு இவ யாரு? யாருக்கா? யாரு அந்த கேள்விதான். என் குழந்தை எப்படி வளர்க்கறதுன்னு எனக்கு தெரியும், இது என்ன வேண்டாம் சொல்றது? வந்த கோபம் அப்படியே உட்காந்து திருவி இல்லாம ஆயிடுச்சு. இப்பவே இந்த கிழவி இப்படி பேசுத, நாளைக்கு நான் எங்கேயாவது போறப்ப இதை நம்பி புளிய கொடுத்துட்டு போனா என்ன பண்ணும்? ஆத்தா வேண்டாக்கா, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், நீ குழந்தை பாத்துக்கோ. என்கிட்ட வேணாக்கா, அமுதாட்ட கொடுத்துருங்க, அவன் நல்லா பாத்துக்குவா. ஏன், உனக்கு என்ன வந்தது? என்னால பாத்துக்க முடியாதுக்கா. அதான் ஏன்னு கேக்குறேன். எங்க அம்மாக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல தம்பி பாப்பா பிறக்க போகுது, நான் தானே பாத்துக்கணும். ஓஹோ, அதனால நீங்க என் குழந்தைய பாத்துக்க மாட்டீங்களா? சரி, அதுக்கு என்னக்கா நான் ஒருத்தி? தேவல, என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன். என்னக்கா? ஒண்ணு பேசாத, நீ ஒரு பெரிய மனுஷன் உங்ககிட்ட சொன்ன பாரு.
என்ன சொல்லணும்? சொன்னபடி பொட்டையாவே பிறந்திருச்சு. அத எழுதுனது, அத யாரால மாத்த முடியும்? சத்தி சத்தி வண்டியை நிறுத்துறா, பூந்து குடிச்ச காட்டுல இருப்பா.
போய் சீக்கிரம் வர சொல்லுடா. ஏன் என்ன விஷயம்? அட பேசறதுக்கு நேரமில்ல ஓடுறா. என்ன சாத்தா? பொட்டை புள்ள வரதுக்குன்னு தேன் எடுத்து வைக்க போன கண்ணு. அவ என்ன வெளிய தள்ளி கதவை சாத்திட்டு உள்ள ஒரே ஆர்ப்பாட்டம் பண்றா. என்னன்னு பாரு கண்ணு. பூர்ணி பூர்ணி கதவை திறமா. பூர்ணி அத்தா பூர்ணி கதவை திறமா. பூர்ணி பூர்ணி கதவை திறமா. 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 நீ ஏதாவது திட்டியா? நான் ஒண்ணுமே சொல்லலப்பா. உன் வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன். பூர்ணி சொன்னா கேளு. பூர்ணி தள்ளிவிட்டு கதவை சாத்திட்டு உட்கார்ந்துருக்கா? பைத்தியம் புடிச்சிருக்கா? என்ன உனக்கு? யாரு யாரு கொலை பார்த்தா? நீதான். நான் மட்டும் இழுக்கலாம். நீ மிதிச்சா கொண்டு இருப்பேன். நீ பாட்டுக்கு நீ உன நினைச்சுட்டு இப்படி கிறுக்கு தனம் பண்ற வேலையெல்லாம் இதோட விட்டுடு. எப்படி உங்க சொன்ன பொண்ணு பிறந்தா கொண்டுடுவேன். நான் சொன்னாலும் எங்க ஆத்தா சொன்னலாம். குழந்தை முத முதல் இனிப்பு திங்கட்டு தேன் வைக்க வந்தோட அப்படி குடிச்சு தள்ளி இருக்க. பொண்ணு பிறந்ததுக்காக கொலை பண்றது நான் கூட அரக்கணும் கிடையாது. தெரிஞ்சதா? நீ ஒண்ணு இல்ல, ஒன்பது பொண்ணுங்களை பேத்து போட்டாலும் என்னால வளர்த்த முடியும். இனியாவது புரிஞ்சு நடந்துக்கா.